சுடரே ஆனந்த நிறைவே அருள்வழங்கும் அன்பின் வடிவே உம் திருவிளக்கின் எம் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வார் அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, மரியா விஷன் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் இனிய நாளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இறை வார்த்தைக்காக நாம் கடந்து செல்கின்றோம். இந்த இறை வார்த்தையானது லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏழைகளின் நற்செய்தி, மகிழ்ச்சியின் நற்செய்தி என்று சொல்லப்படுகின்ற லூக்கா நற்செய்தியினுடைய 4வது பிரிவில் நமக்கு அருமையாக 21-30 வரை உள்ள இறை வார்த்தைகளாக இருக்கின்றன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு நிறைவேறிட்டு என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினார். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம் மருத்துவரை உமையை நீ குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி கப்பர்நகூமில் நீ செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினது எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ராயலிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்கள் எவரிடம் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கின எலிசாவின் காலத்தில் இஸ்ராயலுடைய தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்கள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கிற்று என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதரிகளே சகோதரிகளே, முரண்பாடான ஒரு நிகழ்ச்சி லூக்கா நற்செய்தியினுடைய 4வது பிரிவில் இன்றைய வாசகத்தினுடைய முன்பகுதியிலே பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இசையா இறைவாக்கினுடைய நூலிலிருந்து வாசகத்தை வாசிக்கின்றார். ஆண்டவருடைய ஆவியின் மேல் உள்ளது, ஏனெனில் என்னை அபிஷேகம் செய்துள்ளார், எளியவர்களுக்கு நற்செய்தி என்று சொல்கின்ற அந்த பகுதியை, நாசரேத்தூர் அறிக்கை என்று சொல்கின்ற அருமையான ஒரு பகுதியை ஆண்டவர் இயேசு வாசிக்கின்றார். எனவே எல்லாரும் கைதட்டி பாராட்டுகின்றார்கள். கைதட்டி பாராட்டுகின்ற கூட்டல் தான் காலை வாரிவிடுகின்ற மனிதர்களும் இருப்பார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் என்று சொல்லக்கூடியது நாணயத்தினுடைய இரு பக்கங்களாக ஒட்டி கொண்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் மற்றவர்கள் நம்மை புகழ்கின்ற பொழுது அந்த புகழ்ச்சியிலேயே நாம் அக்களித்து குதூகூலம் அடைந்து கொண்டிருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, உடனடியாக சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? ஏழைகளுக்கு நற்செய்தி சொல்ல வேண்டும் என்றால், எளியவர்களுக்கு நற்செய்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிறைப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால், பல துன்பங்கள் துயரங்களை சந்திக்க வேண்டியிருக்கும், முரண்பாடுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட முரண்பாடு தான் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது அந்த பகுதியில் 2வது பகுதியிலே சொல்லுகின்றார். இவையெல்லாம் இங்கு நிறைவேறும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, என்னுடைய சொந்த ஊரிலே நான் இருக்கின்றேன். சொந்த ஊரில் யாரும் மதிக்கப்படுவதில்லை, இறைவாக்கினர்கள் மதிக்கப்படுவதில்லை, இறைவாக்கினர்களாக வாழ்ந்தால் மதிக்கப்படுவதில்லை.
ஒரு மனிதன் இறைவாக்கினராக வாழ்ந்தால் தன்னுடைய சொந்த குடும்பத்திலும் சொந்த ஊரிலும் சொந்த இனத்தின் மத்தியிலும் மதிக்கப்படுவதில்லை. அதைத்தான் சொல்ல அப்போதான் இந்த மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்களுக்கு உள்ளூர ஒரு கேள்வி ஏற்படுகிறது. அப்போ நம்ம ஊரில் வந்து இப்படி நமக்கு எதிராக சொல்லுகிறாரே, நாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ என்று சொல்லுகின்ற குத்துதல் ஏற்படுகின்றது. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையாக பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து இரண்டு எடுத்துக்காட்டுகளை சொல்லுகின்றார். ஒரு தொழுநோயாளர் எளிமையான நம்பிக்கையுடையவர் குணமாக்கப்படுகின்றார், நாமான் குணமாக்கப்படுகிறார். கைம்பெண் சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்தவர், எளியவர், நல்லவர், நம்பிக்கைக்குரியவர், ஆண்டவரை நம்பினார், அவருக்கு பசியாகிறது, அவருக்கு உணவு கொடுக்கப்படுகிறது, வாழ்வு கொடுக்கப்படுகிறது. ஆனால் மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்கள் எல்லா வசதிகளையும் பெற்றவர்கள், அறிவை பெற்றவர்கள், ஆன்மீகத்திலே பயிற்சி பெற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய தன்மையிலே இருந்தவர்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்துகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைய இறைவார்த்தையினுடைய மைய சிந்தனையாக எடுத்திருப்பது நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது ஆகும். நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பொதுக்காலம் நான்காவது வாரத்திலே இருக்கின்றோம். இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். எதற்காக அழைக்கப்படுகின்றோம், எவ்வாறு வாழ்வதற்காக அழைக்கப்படுகிறோம் என்று சொன்னால், இறை வாக்கினர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லா உயிரினங்களும் அழைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உலகம் அழைக்கப்பட்டிருக்கிறது, இந்த பூமி அழைக்கப்பட்டிருக்கிறது, சூரியன் சந்திரன்கள் எல்லாமே அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஒன்று என்று நாம் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரால் அழைக்கப்பட்டவை என்று நாம் சிந்தித்து பார்க்கலாம். எனவே இந்த எரேமியாவை முதல் வாசகத்தில் ஆண்டவர் இயேசு அழைக்கின்ற பொழுது அழைப்பதற்கு முன்னதாகவே என்ன நடந்திருக்கும் என்பதை பற்றி ஆண்டவர் அருமையாக முதல் வாசகத்திலே சொல்லியிருக்கிறார். எரேமியா இறைவாக்கினுடைய நூலிலிருந்து இன்றைய முதல் வாசகமானது எடுக்கப்பட்டிருக்கிறார். எரேமியா இறைவாக்கினார் கடுமையான, தெளிவான, உறுதியான சிந்தனைகளை உரக்கச் சொன்ன மனிதனில் ஒருவர். எனவேதான் அவரை அழைக்கின்ற பொழுது அவருடைய மத்தியில் என்ன இருந்தது, என்ன மனநிலை இருந்தது என்பதை நாம் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்கலாம். சிறு வயதிலே நாம் சைக்கிள் படிப்பதற்கு ஆர்வமாக இருப்போம். அப்போ ஆர்வமாக இருக்கின்ற பொழுது சைக்கிள் எடுக்க வேண்டும், உருட்டி படிக்க வேண்டும், பிறகு மெதுவாக அது ஏறி மிதிக்க வேண்டும். ஏறின உடனே மறைந்து சாய்ந்து கீழே விழுந்துவிடும். பின்னால் இருந்து கொண்டு நம்முடைய அண்ணன் அல்லது நம்முடைய அப்பா, நம்முடைய சொந்தக்காரர்கள் யாராவது அதை பிடித்து கொள்வார்கள், நாம் தைரியமாக ஏற வேண்டும் என்பதற்காக. மிதிக்க தொடங்கின உடனே அவர்கள் விட்டு விடுவார்கள், நாம் தைரியமாக சென்று கொண்டிருக்க முடியும். அவர்கள் பின்னால் பிடித்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள், ஓடி வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது தைரியமாக நாம் செல்லுகின்றோம். ஒருவேளை அவர்கள் வருகிறார்களா என்று திரும்பி பார்த்தால் கீழே விழுந்து விடுகின்றோம். அதுபோன்றுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது வேகமாக அது சென்று கொண்டே இருக்க வேண்டும், சக்கரங்கள் சுழன்று கொண்டே இருக்க வேண்டும். எரேமியா இறைவாக்கினர் அழைக்கின்ற பொழுது எரேமியா சொல்கிறார், இந்த பணி கடுமையான பணி, எதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஆண்டவர் சொல்கிறார். பயப்படாதே, நீ உருவாகும் முன்னே, நீ உன்னுடைய தாயினுடைய வயிற்றில் உருவாகும் முன்பே நான் உன்னை அறிந்திருந்தேன், உன்னை நான் தயார் பண்ணியிருந்திருக்கிறேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை நான் அறிந்திருக்கின்றேன். நான் நீ பிறப்பதற்கு முன்னதாக நான் உன்னை திருநிலைப்படுத்தி இருக்கிறேன். கலக்கமுறாதே, திகில் அடையாதே, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்கின்ற உறுதியின் வார்த்தைகளை சொல்கின்றார். கொரோனாவின் கோரப்பிடிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கோடிக்கணக்கான மக்களுக்கு இறைவன் சொல்கின்ற வார்த்தை அதுதான். உன்னை உருவாக்குவதற்கு முன்னாக, நீ தாயினுடைய வயிற்றில் உருவாவதற்கு முன்னதாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை உருவாக்கி இருக்கிறேன். நீ பிறப்பதற்கு முன்னால் நான் உன்னை அபிஷேகம் செய்திருக்கிறேன், உன்னை அழைத்திருக்கிறேன். நீ திகில் அடையக்கூடாது, நீ பயப்படக்கூடாது, நீ அச்சமுறக்கூடாது, சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு கீழே விழுந்து விடக்கூடாது. மாறாக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற தைரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு கொடுக்கின்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த வரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இன்றும் இந்த கொரோனாவுடைய கோரப்புடியில் வாழுகின்ற நமக்கு இன்று அருமையாக இந்த செய்தியை கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான சகோதரிகளை, சகோதரிகளே, இந்த கொரோனா காலத்தில் இந்த செய்தியானது நமக்கு என்ன பாடத்தை கொடுக்க முடியும் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று.
ஆண்டவர் நம்மை உருவாக்கியிருக்கிறார், அழைத்திருக்கிறார், அபிஷேகம் செய்திருக்கிறார், கூடவே இருக்கிறார், நம்பிக்கையோடு இருக்கிறார், நன்றாக இருக்கிறார், நம்மை வழிநடத்துவார், நமக்கு உறுதி கொடுப்பார், ஊக்கம் கொடுப்பார், பயத்தை எல்லாம் நீக்குவார், நோய்களை எல்லாம் நீக்குவார், நோய் நொடிகளை எல்லாம் அகற்றுவார், கோரப்பிடியிலிருந்து குரவனாவின் கோரப்பிடியிலிருந்து நம்மை பாதுகாப்பார். இதெல்லாம் நமக்கு நன்றாக அறிந்திருக்கின்றோம், நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் நடைமுறையில் பார்க்கின்ற பொழுது அச்சப்படுகின்றோம், கலக்கமடைகின்றோம், திகிலடைகின்றோம். மற்றவர்கள் ஏதாவது நம்ம ஏளனம் செய்தால், மற்றவர்கள் இல்லாதது பொல்லாதது சொன்னால், அவர்கள் பொய் சொன்னால், நம்மை பற்றி தகாதது சொன்னால் கலக்கமடைகின்றோம். அவசியமே இல்லை, நாம் நம்மை அறிந்திருக்க வேண்டும். எனவே நம்முடைய அழைத்தல் என்று சொல்லப்படக்கூடியது வாழ்வை வாழ்வதற்கான அழைத்தலாக இருக்கிறது. வாழ்வினுடைய ஒவ்வொரு நொடி பொழுதும் வாழ்கின்ற வாழ்வாக இருக்கிறது. மற்றவர்களுக்காக, மற்றவருடைய கருத்துக்கள் அடிப்படையில் அல்ல, மற்றவருடைய விருப்ப வெறுப்புகளுடைய அடிப்படையில் அல்ல, மாறாக ஆண்டவருடைய அந்த அழைத்தலுக்கு ஏற்றவாறு, அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு, அவருடைய சித்தத்திற்கு ஏற்றவாறு வாழ்கின்ற வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் அந்த வாழ்வை வாழ்வதற்காக நாம் தைரியமாக முன்னெடுத்து வைத்தோம் என்று சொன்னால், நம்மை வழிநடத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு தயாராக, தைரியத்தை கொடுக்க தயாராக காத்து கொண்டிருக்கின்றார். எனவே இன்றைய காலகட்டத்தில் நாம் என்ன சிந்திக்கலாம், எப்படி செயல்படலாம், எதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம், என்ன பணிகளுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக குளித்துறை மறை மாவட்டத்தில் முழு வளர்ச்சி சங்கம் சார்பாக கொரோனாவின் பேரிடரிலிருந்து பாதுகாப்பதற்காக, உதவி செய்வதற்காக ஒரு உதவி மையம் தொடங்கப்பட்டது. அதில் அருள்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலையினர்கள், இளைஞர்கள் நிறைய பேர்கள் கலந்து கொண்டார்கள். 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தன் ஆர்வம் கொண்டு முன் வந்து மனமுவந்து அந்த மையத்தை தொடங்கி அதில் இருந்து மக்களுக்கெல்லாம் உதவி செய்வதற்காக முன் வருகின்றார். பயங்கரமான ஒரு செயல்பாடு, பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். குளித்துறை மறை மாவட்டத்தினுடைய கிட்ஸினுடைய செயல் இயக்குநர்களுக்கும், அதுபோன்று இளைஞர் இயக்கத்தில் இருக்கின்ற அருள் பணியாளர்களுக்கும், அதில் வழிநடத்துகின்ற தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், இன்று பல இளைஞர்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அவர்கள் அழைத்தலை அறிந்திருக்கிறார்கள் என்று நான் சொல்வேன். எனவே ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பணியை எடுத்து செல்கிறார்கள். தானாக மனம் உவந்து தன்னார்வ தொண்டர்களாக வந்து, இவர்களுக்கு எந்த விதமான ஊதியமும் இல்லை, தன்னார்வ தொண்டர்களாக வந்து இந்த காலகட்டத்திலே செயல்படுகிறார்கள். முதல் அலையிலும் அப்படித்தான் செயல்பட்டார்கள், 2வது அலையிலும் அப்படித்தான் செயல்பட்டார்கள். யாரும் அருகில் செல்லாமல் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த பொழுது இந்த இளைஞர்கள் எல்லாம் தைரியமாக, துணிச்சலாக, நெஞ்சிலை உரத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த நம்பிக்கையோடு சென்றார்கள். அதுபோன்று கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக அருமையாக இந்த பணியை தொடங்கினார்கள். அதில் மருத்துவர் குழு இருக்கிறது, தகவல்கள் கொடுப்பதற்கான குழு இருக்கிறது, எப்பொழுதுமே தகவல் கொடுப்பதற்காக 24 மணி நேரம் தகவல் கொடுப்பதற்கான குழுமம் இருக்கிறது, உதவி செய்யக்கூடியவருடைய குழுமம் இருக்கிறது. இப்படியாக பல்வேறு குழுக்களாக இருந்து செயல்படுவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சியாக இருந்தது, உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தது. எனவே ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான அழைத்தல், இந்த கொரோனாவினுடைய கொடூரமான பிடியிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு நாம் பல பணிகளை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறு அழைக்கப்படுகின்ற பொழுது பலரும் நகைக்கலாம், சந்தேகத்தோடு பார்க்கலாம், உற்று பார்க்கலாம், குறை சொல்லுகின்ற எண்ணத்தோடு நம்மை பார்க்கலாம், அல்லது குறை சொல்லுவார்கள், நம்மை உற்சாகப்படுத்த மாட்டார்கள், ஒத்துழைக்க மாட்டார்கள் இருக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒத்துழைப்பை எல்லோரும் கொடுக்கவில்லை. ஆனால் ஒத்துழைக்கின்றவர்களோடு சேர்ந்து நாம் ஒத்துழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய செய்தியை லூக்கா நற்செய்தி இன்று அருமையாக நமக்கு கொடுக்கிறார். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எரேமியா போல, எசையா போல, ஆமோஸ் போல, எசேக்கியல் போல, இறைவாக்கினர்கள் போல, இயேசு கிறிஸ்துவை போல, பல்வேறு சமூக பணிகளை செய்து நமக்கு முன்மாதிரியாக சென்றிருக்கின்ற அன்னை திரசாலை போன்று, அல்லது ஸ்டான் சுவாமியை போன்று எத்தனையோ பேர்கள், இவர்களெல்லாம் இன்று நமக்கு ஒவ்வொரு பொழுதுகளிலும் சொல்லக்கூடியது, நாங்கள் சென்றோம், ஆண்டவர் இயேசுவை வாழ்க்கையிலே கண்டோம், அனுபவித்தோம், கஷ்டப்பட்டோம், இருந்தாலும் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற செய்தியை கொடுக்கிறார்கள். என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே,
இந்த சிந்தனைகளை இந்த நாள் முழுவதும் நாம் ஆலோசித்து பார்ப்போம், தியானித்து பார்ப்போம், ஜபத்திற்கு கடந்து செல்வோம். ஆண்டவர் இந்த வாரத்தை முழுவதுமாக ஆஸ்வதிக்க வேண்டுமா? ஜபிப்போம், ஜபிப்போமாக. எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த நாளுக்காக பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வாரத்தை நாங்கள் தொடங்குகின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இந்த வாரத்தில் எங்கள் அனைவரையும் வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக கொரோனா காலத்தில் நாங்கள் பல்வேறு மக்களை சந்திக்கின்றோம். உதவியில் இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் உதவி செய்கின்ற ஆற்றலை மறுபடியும் எங்களுக்கு தாரும். எங்களோடு இரும், எங்களை நீர் அழைத்திருக்கிறீர், எங்களை வழிநடத்தும், எங்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் தாரும். நாங்கள் தீகளடைகின்ற பொழுது, பயப்படுகின்ற பொழுது பயப்படாதே என்று எங்களை வழிநடத்தும். எங்களுடைய குடும்பத்தினருக்காக, எங்களுடைய ஊருக்காக, உலகத்திற்காக, அனைத்து மக்களுக்காக, கொரோனா காலத்திலே பணி செய்கின்ற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, உதவியாளர்களுக்காக, துப்புரவாளர்களுக்காக, தூய்மை பணிகளில் ஈடுபட்டிருக்கின்ற கோடிக்கணக்கான நல்ல உள்ளங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து எங்களை இந்த காலகட்டத்திலே எங்களோடு இருந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாகுமை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன்.